ஞானிகளிடம் பூஜை செய்ய வேண்டுகோள் கேட்க வேண்டும் என்று குருநாதர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். பாத்திரமா சிந்தனை மட்டும் மேல்நிலை இருக்கும். எவ்வளவு பெரிய அறிவு, எவ்வளவு பெரிய ஆற்றல், அது பெரிய அறிவு. அதுக்கு இந்த மாதிரி ஒரு நினைப்பு, இது எப்போ பார்த்தாலும் இதே சிந்தனையாக இருக்குதுன்னு சொன்னால் ஆசானி கேட்கணும், எப்பா எங்கே எப்போ பார்த்தாலும் என்னுடைய சிந்தனையே தான் இருக்குது தவிர, குடும்பம் மனைவி மக்கள் வியாபாரம் இதை பற்றி நினைக்கிறேன் தவிர, உன் நாமத்தை சொல்ல யோகியது இல்லையே, அவ்வளோ பெரிய பாவி ஆகிட்டேனே நான். நீங்கள்லாம் பெரியவங்க தானே, நாமத்தை சொல்ல அருள் செய்யக்கூடாதா? பூஜை செய்யவும் தனி இடம் இல்லை, சின்ன வீடாக இருக்குது, குடும்பத்தில் பல பிள்ளைகள் பிரச்சனை இருக்குது, வெளியில் வந்தாவது நாமத்தை சொல்கிறதுக்கு நினப்பாவது தரணும்ல, வேறு எதாவது நினைக்கிறேனே. 24 மணி நேரமும் தேவையில்லை நினைப்பு நினச்சிக்கிட்டு இருக்கேனே, உன் நாமத்தை சொல்ல எனக்கு வாய்ப்பு தர மாட்டேங்கிறியே, நீ தான் அருள் செய்யணும் கேட்குறேன். அப்பா அப்போ ஆசான் பாப்பார், நல்ல நல்ல சிந்தனை தான் ஐயா, நல்ல மனசு தான், எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாதானே ஐயா, உட்காந்து பூஜை செய்ய முடியல, வீட்லேயே பிரச்சனை, கடன் சுமையாக இருக்குது, ஏதோ உன் நாமத்தை ஏதாவது சொல்லி இந்த பாவி கொடு பாவினாச்சே, உன்னை புண்ணியவானாச்சே, நீ அகத்தீசான்னு சொல்ல விட என்னால் முடியலையே, அவ்வளோ பிரச்சனை எனக்கு இருக்கு ஐயா, நீ பார்த்துக்கிட்டு தானே இருக்கிற, நீங்கள்லாம் பெரியவங்களாச்சே, எத்தனையோ பேர் உன் ஆசி நாமத்தை சொல்லி சித்தி பெற்றிருக்கானே, இந்த பாவிக்கு தவம் செய்யவும் முடியல, பூஜை செய்யவும் முடியல, நாமத்தையாவது சொல்ல எனக்கு அருள் செய்யக்கூடாதா என்று கேட்குறான். அது மிகப்பெரிய அறிவு. அவன் ஆசன் பாப்பா, ஆ நல்ல பிள்ளை தான், உண்மைதான்ப்பா, இவ்வளோ பிரச்சனைக்கு இடையிலையும் என் நாமத்தை சொல்ல உனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ சொல்கிறான் அவன், நானாக சொன்னேன், உன்னை கேட்டேன், பிரச்சனை மேலே பிரச்சனை இருக்குது, பிரச்சனை மேலே பிரச்சனை, நான் செய்த பாவம், நாமத்தை சொல்கிறதுக்கு ஓன் திருவருள் இருந்தால் நாமத்தை சொல்லுவேன். அப்போ இப்படி எல்லாம் பெண்கள் என்ன செய்வாங்க, அரிசி களையும் போதே அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரன், சோறு ஆக்கும் போதே அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரன், குளிக்கும்போது அகத்தீஸ்வர அகத்தீஸ்வரன். இன்னும் விசந்த இந்த மக்கள் மிகப்பெரிய அறிவாளிகள், பெண்ணுறவு கொள்வதற்கு முன்னே 10 மணி உட்காந்து அகத்தீச நாமத்தை சொல்லி பிறகு குடும்பம் நடத்துவார்கள், தாம்பத்திய உறவு செய்வார். அடே மிகப்பெரிய அறிவாற்றல், பெண்ணுறவு கொள்வதற்கு முன்னே கணவனும் மனைவியும் 10 மணி சிவத்தியானம் அகத்தீச நாமத்தை சொல்லி பூஜை செய்துதான் பெண்ணுறவு கொள்ள உடல் உறவு கொள்ள வேணும்னு நினைக்கிற மனிதன் மிகப்பெரிய அறிவாளி அந்த நேரத்தில் நினைக்கிறான். எதுக்கு ஏன் நினைக்கிறேன்னா, தகுதி உள்ள புத்திரபாக்கி அமையணும் இல்லையா, பிள்ளைங்க நல்ல பிள்ளையா, ஞானிகளுடைய ஆசி பெற்ற பிள்ளையா, நோய்வாய்ப்படாத பிள்ளையா, கட்டுப்பாடு உள்ள பிள்ளையா, கட்டுப்பாடு உள்ள பிள்ளையா, உடல் ஆரோக்கியம் உள்ள பிள்ளையா, கல்வி அறிவு உள்ள பிள்ளையால் பிறகு பிட்டு எடுக்கணுமல்லவா. அப்போ 10 நிமிஷம் உட்காந்து தியானம் செய்துட்டு பிறகு இல்லற நடத்துவது தாம்பத்திய உறவு ஈடுபட்டால் அழகுள்ள குழந்தை, அறிவான குழந்தை, நீடி ஆயுள் உள்ள குழந்தையாக பிறக்கும். இப்போ இதுவும் ஒரு பக்தி, இது ஒன்றா எப்படி இருக்கலாம், இதுக்கும் ஆசை அருள் செய்வான். ஏன்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவங்களுக்கு அவங்களும் தெரியாதான்னு நினச்சிடறாங்க, அவங்க யுகமும் தெரியும், பரமும் தெரியும், இல்லறமும் தெரியும், துறவரும் தெரியும். அப்போ 10 நிமிஷம் தியானம் செய்கிறான், அப்பவும் பக்தி செலுத்தி செய்தால் அந்த பிள்ளையும் நல்லபடி இருக்கும். இப்படி ஒவ்வொன்றிலும் ஆசான் ஆசி பெற்று 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 தான் தபத்தை செய்யணும். அப்போ தபம் என்ன, தபம்ன்றா என்னன்னா, ஞானிகள் யாருன்று அறிந்து அவருடைய திருவடியை பூஜை செய்வதே தபம். தவத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு, வைராக்கியம் உண்டு பொருள் உண்டு, தவத்துக்கு இன்னொரு பொருள் உண்டு, விருதம் உண்டு பொருள் உண்டு. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.